வெல்கம். இந்த வீடியோவில் ஃபோட்டோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி டெஸ்க்டாப்பில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டுடியோட வெப்சைட்டை கூகுள் க்ரோமில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணுற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே சப்மிட் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி, நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டோன்னா நம்ம லாகின்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். சப்மிட். இப்போது நம்ம செட் பண்ணிட்டோம் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அந்த புது பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் நம்பர், நியூவாக செட் பண்ண பாஸ்வேர்ட், லாகின், தட்ஸ் ஆல். இப்போ லாகின் பண்ண உடனே நம்மளோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போது அதில் என்னோட பர்டிகுலர் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதில் ஆல்பம்ஸில் ஃபோட்டோ செலெக்ஷன், இ ஃபோட்டோ புக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ஃபோட்டோ செலெக்ஷன். ஸோ ஃபோட்டோ செலெக்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்மளோட இமேஜஸ். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இவ்வளோ இமேஜஸ் இருக்குது. ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணணும்னா ரிஜெக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் மாற்றி நம்ம செலக்ட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும்னா அங்கே இருக்க அந்த பட்டன்ஸை மாற்றி மாற்றி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வெயிட் லிஸ்டட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அகைன் அது வெயிட் லிஸ்ட்க்கே போயிடும். தப்பாக செலக்ட் பண்ணிட்டா அகைன் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். தப்பாக ரிஜெக்ட் பண்ணிட்டா அகைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கப்புறமா செலக்டட் இமேஜஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இங்கே மேலே இருக்கும். இந்த இமேஜஸ்க்குள்ள செலக்டட் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போனோன்னா நாம் செலக்ட் பண்ண இமேஜஸ் மட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இதை ஒன்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் ஆல்பம் கிளிக் பண்ணிட்டோன்னா ஃபோட்டோ செலெக்ஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளோட டிஜிட்டல் ஆல்பமை டெஸ்க்டாப்பில் பார்க்கணுன்னா சேம் ப்ராசஸ் தான். ஆல்பம்ஸில் இ ஃபோட்டோ புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அந்த டிஜிட்டல் ஆல்பம் டெஸ்க்டாப் மூலமாக பார்த்துக்க முடியும். Thank you.